காஷ்மீரில் நிகழ்ந்த தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவம் ஒட்டுமொத்த தேசத்தையும் பதற வைத்திருக்கிறது. பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு 44 CRPF வீரர்கள் பலியாகியிருக்கிறார்கள். அவர்களில் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுப்பிரமணியன், அரியலூரை சேர்ந்த சிவச்சந்திரன் என்பவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள். இருவரும் குண்டுவெடிப்பில் பலியாகிய தகவல் தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தேசமே துயரத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது இன்னும் சிவச்சந்திரனின் மனைவிக்கு மட்டும் தகவல் கொடுக்கப்படவில்லை என்கிறார் உறவினர் ஒருவர். சிவச்சந்திரன் என்னோட தாய்மாமா தான். கல்யாணம் முடிஞ்ச 2 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவங்க மனைவி பேரு காந்திமதி, பையன் சிவமுனியன். இப்போ காந்திமதி 4 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த தகவலை அவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம நாங்க எல்லாருமே பதறிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, மாமா அவரு குடும்பத்துல உள்ளவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாரு. விவசாயம் பண்ணித்தான் அவரை வளர்த்த ஆளாக்கினாங்க. லீவுக்கு வந்துட்டு போன சனிக்கிழமைதான் திரும்ப வேலைக்கு கிளம்பி போனாரு. அதுக்குள்ள இந்த மாதிரி ஆகிடுச்சு. நேத்தே அரசல் புரசலா தகவல் வந்துடுச்சு, ஆனாலும் உறுதியா தெரிஞ்சுக்காம நாங்க எப்படி அவங்க கிட்ட சொல்ல முடியும்னு அமைதியா இருந்தோம். இப்போ நியூஸ்லயோ அவர் இறந்து போயிட்டாருன்னு உறுதியா சொல்லிட்டாங்க. கடவுளே, மாமா இறந்து போன தகவலை அத்தை எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியலையே என்று அழுத்தப்படியே முடித்தார். அவரின் அழுக்குரல் நம் நெஞ்சில் இடியாக வந்து விழுகிறது. சிவச்சந்திரன் உயிரிழந்த சம்பவத்தால் அரியலூர் மாவட்டமே சோகமயமாக காட்சியளிக்கிறது. சிவச்சந்திரனின் நண்பர்கள் சிலரிடம் பேசினோம். என்னோட நண்பன் ராணுவ வீரனா ஆகணும் அப்படின்னு ரொம்ப தீர்க்கமான முடிவுல இருந்தான். அந்த முடிவுதான் அவன் ராணுவ வீரனாவே ஆக்கிச்சு. ஆனா அவன் இறந்துட்டான்னு சொல்லும் போது எங்களால ஏத்துக்கவே முடியல. அவன் குடும்பத்துல 3 பேரு. அவனோட அண்ணா போன வருஷம் மின்சாரம் தாக்கி இறந்து போனாரு. அக்காவும் உடம்பு சரியில்லாதவங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில என் நண்பர் தான் குடும்பத்தை பாதுகாத்துட்டு வந்தான். இப்போ அவனும் இறந்துட்டான்னு சொல்லும் போது எங்களோட மனசே கலங்கி போகுது. அந்த குடும்பமே நில குலைஞ்சு நடு தெருவில் நிக்கிறாங்க. இனியும் என் நண்பனுக்கு ஏற்பட்ட மாதிரி வேற யாருக்கும் ஏற்படக்கூடாது. என் நண்பனை கொன்ற தீவிரவாத குழுக்களுக்கு நம்ம இந்திய ராணுவம் கண்டிப்பா பதிலடி கொடுக்கணும் என்று தழுத்தழுத்தனர். தமிழகத்தை சேர்ந்த 2 வீரர்களின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் ஊர் மக்கள் என அனைவருமே பெரும் சோகத்தில் ஆழ்ந்து போயுள்ளார்கள். வீரர்களின் உடல்கள் எப்போது வரும் என்ற தகவலை எதிர்பார்த்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் காத்திருக்கிறார்கள். இந்நிலையில் முதல்வர் பழனிசாமி வீர மரணம் அடைந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.